எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கலச அலங்காரத்துக்கு வந்து பேப்பர் கட்டிங்கில் வந்து குங்குமம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஷீட் எடுத்து வந்து இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கழிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து கிழிச்சிக்கலாம். இந்த மாதிரி கிழிச்சியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து டிசைன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு பார்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் எழுதிருக்கோம். அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான டிசைன் எல்லாம் எழுதிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ டிசைன் போட்டிருக்கும். நம்ம வந்து இது இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது ஓப்பன் பண்ண நம்மளோட டிசைன் வந்து ரெடியாக இருக்கு.
எல்லா பேப்பர்ஸையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேங்காய்க்கு வந்து எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் எடுத்துக்கோம். முன்னாடி இருக்கும் நாரில் வந்தாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம், சந்தனம் எடுத்துக்கலாம், மஞ்சள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய்க்கு வந்து மூணு டைப்பில் வந்து எப்படி குங்குமம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. இது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அதை டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஒயிட் ரெண்டு பண்ண போகிறேன், சந்தனத்தில் ரெண்டு, மஞ்சளில் ரெண்டு பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து முதல்ல கழுவிக்கலாம். கழுவிட்டு வந்து நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை எடுத்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக ஷேப் எடுத்து இப்போ வந்து ரெண்டு தேங்காயும் ஷேப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சந்தனத்தில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சந்தனத்தை கலந்துக்கலாம். இப்போ வந்து சந்தனத்தை கலக்கியாச்சு, ரெண்டு உருண்டை பண்ணியாச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து முதல்ல கலவிக்கலாம். தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்து முதல்ல ஓரத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி செஞ்சாச்சு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பர் கட்டிங் வந்து நம்ம வந்து ஷேப் பார்த்து கரெக்டான பொசிஷன் பார்த்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து குங்குமம் எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் வந்து கட் பண்ண பேப்பர் வந்து இப்போ வந்து தேங்காய் ரெடி ஆயிடுச்சு.
அடுத்த வந்து கட் பண்ணி இதுவாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து குங்குமம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம சந்தனம் போட்டது வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேப்பர் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து குங்குமத்தை போட்டோம். குங்குமத்தை ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இப்போ வந்து குங்குமத்தை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. முதல்ல நம்மளோட பேப்பரை வந்து சொன்னாச்சு. மஞ்சளை கலர் கலக்கலாம். தேங்காய்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட் வச்சுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த பேப்பர் கொஞ்சம் நினைச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வைக்கிற குங்குமம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம குங்குமத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. மொழமா இப்போ வந்து பேப்பரை எடுத்துடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கலாம். முதல்ல நம்மளோட பேப்பரை வந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.